இப்போ வந்து நான் பொடி அரைக்கிறது சொல்கிறேன். நான் முருங்கைக்கீரையில் பொடி, முருங்கைக்கீரை இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கப்பு நிறைய முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை கப், உளுத்தம்பருப்பு ஒரு அரை கப்பு, அதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், தூள் பெருங்காயம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். தூள் பெருங்காயம் உப்பு போட்டு நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு ஒரு பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நான் முருங்கைக்கீரை பொடி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்துள்ள கீரை இது. இதை வந்து குழந்தைங்க யாரும் சரியாக சாப்பிடவே மாட்டாங்க. இந்த இட்லி பொடிலாம் இட்லி தோசைக்கு போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து பொடி போட்டு நிறைய சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம இந்த கீரை போட்டு பொடி அரைச்சிட்டோம்னா அவங்க கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்காகவே இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இது நல்லா இந்த மாதிரி கொத்து கொத்தாகவே போடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு உருவி வச்சுக்கலாம். நம்ம இது வறுத்தோம்னா எல்லாம் சுருங்கிடும். இந்த குச்சியெலாம் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம போடலாம். இப்போ வந்து நான் ஒரு ஒரு பருப்பாக வறுத்துட்டு எப்படி பொடிக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து இதில் ஒரு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் போட்டு தான் ஒரு ஒரு பருப்பாக வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நம்ம இந்த உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு அப்புறம் கடலைப்பருப்பு அப்புறம் கீரை அதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு பாதி வறுபட்டதும் நம்ம இந்த காஞ்ச மிளகாவும் இதிலே போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டால் வறுபட்டுடும். அவங்க காரம் விருப்பப்படி எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். பருப்புலாம் நான் வந்து அரை அரை கப்பு தான் எடுத்திருக்கேன். அரை கப்புக்கு தகுந்த மாதிரி நான் பொடி ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நிறைய வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு காரம் பிடிக்கலன்னா கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் முருங்கைக்கீரை. நான் உளுத்தம்பருப்பு வறுத்து பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுக்கணும். முருங்கைக்கீரை இந்த கடலைப்பருப்பு பாதி வறுபட்டதும் இதிலேயே போட்டு வறுத்துக்கலாம். நம்ம இந்த கீரை இந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம இந்த கொத்து அப்படியே போடலாம். இந்த கொத்து வந்து அப்படியே போட்டு வறுக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த குச்சியில் தான் ரொம்ப சத்து இருக்குது. நம்ம வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டோம்னா எல்லாம் மசிஞ்சிடும். இது ரொம்ப சத்துள்ள கீரை. இது நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கெலாம் கூட ஏற்றுமதி செய்கிறாங்க முருங்கைக்கீரை. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறது நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுங்க. பொதுவாக எல்லா குழந்தைங்களுமே இட்லி தோசைக்கு மிளகா பொடி சோறு போட்டு சாப்பிட்ணுன்னா ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையை வச்சு அரைச்சி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. நம்ம நார்மல் மிளகா பொடி அரைக்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி அரைச்சிட்டு முருங்கைக்கீரையும் கூட போட்டுக்கணும். இந்த பருப்பு பாதி வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து இந்த கீரையை நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நான் கொத்து கொத்தாகவே தான் போட்டிருக்கேன். இந்த பருப்போடவே சேர்த்து வறுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும், நல்லா வறுபட்டுடும். நம்மளுக்கு அது வறுபடும் போதே நல்லா அந்த முருங்கைக்கீரையோட வாசனை ரொம்ப நல்லா வரும். இது பாருங்கள், இந்த கீரையோட அளவும் குறைஞ்சிடுச்சு. நல்லா இந்த மாதிரி வறுத்தணும். முருங்கைக்கீரை வறுபட்டுடுச்சு. இதிலேயே நம்ம மிளகு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டும் இதிலே போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதில் இருக்கிற சூடே போதும் நம்மளுக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடணும். எல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பெருங்காயம், தூள் பெருங்காயம் இந்த சூட்லேயே இப்படி போட்டுடணும். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சூடு ஆறினதும் அரைச்சி நம்ம சாப்பிட்லாம். அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு எந்த கலரில் இருக்குதுன்னு.
இங்கே பாருங்கள், சத்துள்ள முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம அந்த பருப்பு பாதி வரைப்பட்டதும் அந்த கீரையை போட்டு வறுத்தோம்னா நல்லா மொள மொளன்னு ஆகிடும் அந்த கீரை. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை பொடி அரைச்சி கொடுங்க. ரொம்ப சத்தான பொடி முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு.